அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கேள்விகளுடைய தேடல்கள் நம்ம கிட்ட இருக்குங்க. அந்த தேடல்களுக்குள்ள பதில் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை. அந்த பதில்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் அந்த மக்கள் வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடியதை அப்படியே கண்ணாடி மாதிரி பார்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது முடியும். உங்களுடைய பிறந்த நேரம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை கண்ணாடி மாதிரி துல்லிதமாக சொல்ல முடியும் இந்த அட்சயலக்ன பத்ததி ஜோதிட முறையில். இந்த அட்சயலக்ன பத்ததி ஜோதிடத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியுமானா? நிச்சயமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். எழுத படிக்க தெரிந்த எல்லாருமே இந்த அட்சயலக்ன பத்ததி ஜோதிடத்தை படிக்கவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். அந்த அளவுக்கு எளிமையாக தான் திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அட்சயலக்ன பத்ததி ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இயல்பா ஒரு குழந்தை படிக்குது, அந்த குழந்தைக்கு படிப்பு சரியா வரல, அப்ப அந்த குழந்தையினுடைய படிப்புல தடுமாற்றங்கள் இருக்கு, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கும் போது அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டினுடைய தன்மைகள் சிறப்பாக இருக்காது. அப்ப அந்த இரண்டாவது வீட்டினுடைய தன்மைகள் எத்தனை வருஷத்துக்கு சிறப்பா இருக்காது? ஒரு ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது 10 வருடம். அந்த 10 வருடத்திற்குமே அப்படிதான் இருக்குமானா? நிச்சயமாக கிடையாது. அப்ப அந்த 10 வருடத்துல எத்தனை காலகட்டங்கள் அவங்களுக்கு படிப்பு அந்த மாதிரி இருக்கும்? முக்கியமா ஒரு லக்னம் மாறக்கூடிய, அதாவது அதனுடைய தன்மைகள் மாறக்கூடிய அளவுகள் அப்படிங்கிறது 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் அளவுலையும் மாறலாம், 2 வருஷம் 2 மாதம் 20 நாள் அளவுலையும் மாறலாம், 3 வருஷம் 4 மாத கால அளவுலையும் மாறலாம், 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் கால அளவுலையும் மாறலாம். அப்போ அந்த கால அளவுகள் எவ்வளவு நாளைக்கு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அது அந்த குறிப்பிட்ட நாள் வரையும் அந்த குழந்தையினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், படிப்பினுடைய அறிவு வளர்ச்சியினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், வாக்கு வன்மைகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கும். ஒரு நல்லா சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு சில காலகட்டங்கள்ல ரொம்ப வயலண்டா நடந்துக்கலாம். அப்போ ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது அப்படின்னு பெத்தவங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில அமைஞ்சிடும். இன்னும் ஒரு சிலர் கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, என் புள்ள நல்லா படிச்சுட்டு இருந்தது, இப்ப கொஞ்ச காலமா அதனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அது என்னமோ மாதிரியாகி இருக்கு, ஏதோ காத்து கருப்பு அண்டுடிச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அந்த குழந்தையினுடைய 2ஆம் பாவகத்தோடு ராகு சம்பந்தப்பட்டாலோ, ராகுவுடைய நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டாலோ, இல்ல அந்த 2ஆம் வீட்டிற்கு 8ஆம் இடத்துல ராகுவுடைய தொடர்பு இருந்தாலோ, அவங்களுக்கு அமானுஷ்யமான சில பிரச்சனைகளால அவங்களுடைய மனசு டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அட்சயலக்ன பத்ததி ஜோதிடம் கற்றால் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம இப்ப அந்த நேரத்தை நம்மளால மாத்த முடியுமா, இல்ல அதன்படிதான் அது போய் ஆகணுமா அப்படிங்கறது, அதாவது மதிப்படி என்னால மாத்தி அமைச்சுக்க முடியுமா, இல்ல விதிப்படி நான் அதை அனுபவிச்சுதான் ஆகணுமா அப்படிங்கறத ஒரு பதில கிடைச்சிடும். இப்ப விதிப்படி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா அதிகமான சோதனைகள் வராத அளவுக்கு அதை எப்படி நம்ம குறைச்சிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் மதிப்படி அதை மாத்த முடியும்னா நம்ம எந்த வழியில போய் அதை மாத்திக்க முடியும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து நம்ம ஒரு நாள் ஜாதகம் பார்க்கறதுனால சொல்லக்கூடிய நிகழ்வு கிடையாதுங்க. நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மூர்த்தி சார் ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் கிளாஸ் வகுப்புகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எதனால இந்த எண்ணம் அவங்களுக்கு வந்ததுன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைச்சதுன்னா அந்த குடும்பமே கல்வியில சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பெண்கள் வந்து இந்த ஜோதிடத்தை கத்துக்கிட்டாங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்கு நல்லது கட்டது எது அப்படிங்கறத அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த பார்த்து உணர்தல் மூலியமாக அவங்க வாழ்க்கை பயணத்தை, இது சரியான நேரத்துல அவங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி ஆகும், நமக்கு காலநிலைகள் சரியில்லை அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டங்கள் வரையும் அமைதியாகவும் பொறுமையாகவும் அதை சரி செய்வதற்கு தெய்வத்தினுடைய துணையை தேடக்கூடிய காலமாகவும் அமைச்சிக்க முடியும் அப்படிங்கறதான் இந்த அட்சயலக்ன பத்ததி ஜோதிடம் படிக்கிற மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். வரக்கூடிய 29/10/2022 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நேர வகுப்பாக 7 மணியிலிருந்து 9 மணி வரையும் அடிப்படை ஜோதிட வகுப்பு நடைபெற இருக்குது. தவறாமல் கலந்துக்கோங்க, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை வளமாக மாத்திக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர்.